வணக்கம். இன்று ஜனவரி 12, 2019 மிஸ்டர் சேன் நியூஸ் வழங்கும் செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ரேகாராம். எழும்பூர் அரசு மகளிர் பள்ளியில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளை ஜனவரி 21 முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அங்கன்வாடிகளுடன் இணைக்கப்பட்ட பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. முதல்கட்டமாக 2381 அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுடன் அங்கன்வாடிகள் இணைக்கப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை அருகே 9 செயல்பட்ட போலி மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளார்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறும் அவனியாபுரம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு தொடங்கியுள்ளது. விளையாட்டுத் துறையில் பல மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்று அமைச்சர் KA செங்கோட்டையன் கூறியுள்ளார். திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய மருத்துவமனையில் 1.5 குதிரைக்கு குடல் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. குஜராத்தில் 9 உலக வர்த்தக மாநாட்டை வரும் 18 பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். தேர்தலுக்கு முந்தைய 2 எந்தவொரு கட்சிக்கும் ஆதரவாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பகிரப்படுவதை தடுக்க முடியாது என்று மும்பை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி 17 இல்லாத வகையில் 0.5% குறைந்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் பாதுகாப்பான முறையில் ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக கலெக்டர் ராஜாமணி கூறியுள்ளார். தமிழகத்தில் தாமரை ஒருபோதும் மலராது என்று தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அமைச்சர் கடம்பூர் ராஜு பதில் அளித்துள்ளார். அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு மீண்டும் அவகாசம் கோரியதால் வேலைநிறுத்தம் குறித்த உறுதிமொழியை அளித்து தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தை ஜாக்டோஜியோ மதுரை ஐகோர்ட்டில் வாபஸ் பெற்றது. கன்னியாகுமரியில் கட்டப்பட்டு வரும் ஏழுமலையான் கோவில் குடமுழுக்கு நிகழ்ச்சி நிரலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ளது. இன்றைய தங்கம் கிராமிற்கு ₹3,072 இன்றைய வெள்ளி கிராமிற்கு ₹42.60 விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைய பெட்ரோல் லிட்டருக்கு ₹71.87 இன்றைய டீசல் லிட்டருக்கு ₹66.62 விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவடைகின்றன. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை காணுங்கள். நன்றி, வணக்கம்.